ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான விஷயம் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட். எல்லோரும் சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக கேட்குற விஷயம் எல்லாம் எப்படின்னா, அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க, அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறதுல என்ன கஷ்டம் அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ நாளுங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும்? இப்போ ஒரு பலூனில் காற்று நம்ம நிறைய நிரப்புறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பலூனில் எவ்வளோ காற்று நிரப்ப முடியுமோ அது அவ்வளோதான் அதோட கெப்பாசிட்டி. ஸோ அதோட கெப்பாசிட்டியை தாண்டி நம்ம ஓவராக அந்த பலூனுக்குள்ள ஊதிட்டே இருந்தோம்னா அந்த பலூன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வெடிச்சிருந்தானே. அந்த மாதிரி தான் நம்ம ரொம்ப ஓவராலாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியாதுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வாழ்கிறதுன்றது என்னது? நமக்கு பிடிச்சிருக்கணும், நம்மளை பிடிச்சிருக்கணும், நம்ம நேசிக்கணும், கம்ஃபர்ட் ஜோன் இருக்கணும். நம்ம ஒரு இடத்துல பழகிறோம், ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோன் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக பழக முடியும். பயந்துட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளே இழந்துருவோம். ஸோ நம்மளே நம்மளை இழந்ததுக்கப்புறம் அதை இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன? ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிறவங்களும் சொல்லுங்கள், ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா வாழ்க்கைன்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ், அதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும், ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகணும், எல்லாமே இருக்குது. ஆனால் ஒருத்தவங்க மட்டுமே நீ தப்பு பண்ணிவிட்டு நான் சாரி கேட்குறேன், நீ எல்லாமே பண்ணுற நான் சாரி கேட்குறேன் அப்படின்றது அது வாழ்க்கையை கடைசி வரைக்கும் கொண்டு போகுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையவே கிடையாது. ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகணும், ரெண்டு பேருமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒருத்தரே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அந்த பலூன் மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வெடிச்சிரும். அப்புறம் அது அவங்களை இழக்கிற நிலைமைக்கு கூட கொண்டு போயிடும். ஆனால் நம்ம ஒருத்தவங்களை இழந்ததுக்கப்புறம் சொல்கிறோம், சே எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு அதில் இருந்த, எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருந்த அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்திருக்கலாம்னா நான் அப்போ சொல்லுவோம். ஸோ அவங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்னால் பண்ண முடியல, என்னால் அங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம், என்ன இது கூட உன்னால் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியாதா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம். ஒருத்தவங்களை இழந்ததுக்கப்புறம் அந்த அறிவு வர்றதுன்றது பயனே கிடையாது. பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இருங்க. ரொம்ப ஓவராக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் பாதிப்பு, இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு. ஓகேவா? யோசிங்க, யோசிச்சு முடிவெடுங்க. தேங்க்யூ.